வீட்டுக்கு ஒருவரை இராணுவத்துக்காக அனுப்பும் நாட்டுப்பற்றை சிறுவயதிலிருந்தே உருவாக்கும் இராணுவ கிராமம் ஒன்று சங்கம் வளர்த்த மதுரையில் உள்ள கிராமத்தை பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாட்டின் சுதந்திரத்திற்காக வீட்டிற்கு ஒருவரை விடுதலைக்காக போராட அழைத்தார் நேதாஜி. அவரது வழியை இதுகாரும் பின்பற்றி வாழ்கிறது உசிலம்பட்டி அருகே உள்ள ஒரு குக் கிராமமாக இருக்கக்கூடிய இராணுவ கிராமம். இதற்கு இராணுவ கிராமம் என பெயர் வர காரணமே வீட்டிற்கு ஒருவரை நாட்டிற்காக சேவையாற்ற இராணுவத்தில் சேர்த்து பணியாற்ற வைத்ததுதான் என பெருமிதம் கொள்கின்றனர் அந்த கிராமவாசிகள். மதுரை உசிலம்பட்டி அருகே எழுமலையை அடுத்துள்ளது சங்கரலிங்காபுரம் எனும் இந்த இராணுவ கிராமம். இந்த ஊரின் எல்லையில் கிடைத்த முதல் தகவலே ஆச்சரியத்தை அளிக்கும் விதமாக இருந்தது. அதாவது, ஒரு கிராமத்தின் பாதுகாவலராக எத்தனையோ வீரர்கள் இருந்தாலும் முதியோர்களும் செல்ல பிராணியான ஒரு நாயும் இருந்தாலே போதும் என்பது கிராமத்தினரின் வழக்கம். ஏனெனில் அந்நியர்கள் எவரும் வந்தால் எச்சரிக்கவும் பாதுகாக்கவும் செய்யும் விலங்கினமாக ஒரு நாய் இருக்கும். அதே போல ஒரு மூதாட்டியோ முதியவரோ இருந்தால் கிராமத்தில் எவர் ஒருவர் புதிதாக கால் தடம் பதித்தாலும் யார் அவர், என்ன, ஏது என ஆயிரம் கேள்விகளை கேட்ட பிறகே அனுப்பும் புத்திசாலி என்ற கிராமத்தின் பழைய வரலாற்றை உரித்து வைத்தார் போல வரவேற்றது இந்த கிராமம். சுமார் 150 மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் இந்த கிராமத்தில் வீட்டில் ஒருவர் இராணுவத்தில் பணியாற்றுகிறார் என்பதே இவர்கள் வைத்துள்ள நாட்டுப்பற்றை பறைசாற்றுவதாக இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் தந்தையோ மகனோ இராணுவத்தில் பணியாற்றும் புகைப்படங்கள் மற்றும் அவர்கள் பெற்ற கேடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சுமார் 50 முன்பு பாகிஸ்தானுடன் நடைபெற்ற போரின் போது 5 படித்திருந்தாலே போதும் என்ற அடிப்படையில் இராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்தனர். ஆகையால் இக்கிராமத்திலிருந்து சிலர் இராணுவத்துக்காக செல்லும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் இராணுவ உடை, அவர்களின் கம்பீரங்கள் கண்டு ஊரின் சிலரும் அடுத்தடுத்து இராணுவத்தில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறு அடுத்தடுத்து ஊரில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் ஒருவர் இராணுவத்திற்கு சென்றுள்ளதாக கூறுகின்றனர். இங்க ஆரம்பத்திலிருந்து வீட்டுக்கு 2-3 போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து பழகி போச்சு, மிலிட்ரிக்கு போகணும் இதே எண்ணத்தில் தான் இருக்காங்க. வேறு வேலையை அவங்க விரும்பலை. மிலிட்ரி போலீஸ் இந்த மாதிரி எண்ணத்தில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. மற்றபடி இப்போ இருக்க பிள்ளைங்களும் அதே நிலமையில் தான் இருக்காங்க. மிலிட்ரி போலீஸ் போகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்காங்க. வேறு வேலையை அவங்க ட்ரை பண்ணுறது இல்லை. ஏன்னா நிறையா படிக்கணும், படிக்க வச்சா வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால் மிலிட்ரி எல்லாம் பிசிக்கல், கிராமத்தில் இருக்க பசங்க நம்ம ஒரு பசங்கள்லாம் பூரா பிசிக்கல், நல்லா ஓடுவாங்க, நல்லா ப்ராக்டிஸு. யாரும் எதுங்க இதுக்குன்னு கோச்சிங்லாம் போகிறதில்ல. ஊர்லேயே நம்ம ஊருக்கு மேற்க கிரவுண்டில் போயிட்டு ஓடிட்டு காலையில் வந்து நல்லா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. வளரும் பருவத்திலேயே இராணுவத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடனே வளரும் இளைஞர்களும் இரவு பகல் பாராது உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு இராணுவத்தில் சேர்வதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும், விடுமுறைக்கு கிராமத்துக்கு வரும் இராணுவ வீரர்கள் அளிக்கும் பயிற்சியில் கை தேர்ந்தவராக இருக்கும் இளைஞர்கள் இராணுவத்தில் சேரும் வீரர்களுக்கு சேர்ந்த பின் அளிக்கும் பயிற்சிகள் சுலபமாகவே உள்ளதாக தெரிவிக்கின்றனர். இளைஞர்கள் அனைவரும் நாங்கள் ஆர்மிக்கு தான் போவோம் அப்படின்றது மாதிரி அவங்க காலையில் ட்ரைனிங் பண்ணுறாங்க, ஈவினிங் ட்ரைனிங் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங் பண்ணுறதுனால ஆர்மியில் சேர்றதுக்கு அவங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு இதில் எல்லாம் நல்லபடியாக பாஸ் ஆகி நல்லபடியாக எல்லா இடங்கள்லையும், இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் எங்கள் ஊர் இளைஞர்கள் வந்து ஆர்மியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 100-120 பேர் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுதந்திரத்திற்காக வீட்டிற்கு ஒருவர் நாட்டிற்காக போராட திரண்டு வர வேண்டும் என அழைத்த நேதாஜியின் சொல்லை இன்றும் செயலாக்கி வரும் சங்கரலிங்காபுரம் கிராமத்தை இராணுவ கிராமம் என்றே பலரும் அன்போடு அழைக்கின்றனர்.